வெல்கம் டு அவர் சேனல். பீட்ஸ் வச்சு செம்பருத்தம்பூ எப்படி போடலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையானது சிசர் 6 mm க்ரீன் கலர் பாசி, 4 mm க்ரீன் கலர் பாசி, 4 mm ஆரஞ்சு கலர் பாசி, 4 mm ரெட் கலர் பாசி, 8 mm சாண்டல் கலர் பாசி. நம்ம இப்போ 5 பாசி எடுக்கணும். 5 பாசி எடுத்து நல்லா இறுக்கமாக கட்டிடணும். நல்லா டைட்டாக கட்டணும். கட்டி எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு 4 பாசி கோர்க்கணும். கோர்த்து கீழே உள்ள பாசியில் கோர்த்து எடுக்கணும். இது 2வது செகண்ட் பாசியில் கோர்த்து மூணு பாசி தான் கோர்க்கணும். ஏன்னா சைடில் ஒரு பாசி கீழே ஒரு பாசி இருக்கிறதுனால 3 பாசி கோர்த்து பண்ணும். தேர்ட் பாசியில் நம்ம கோர்க்குறோம். தேர்ட் பாசியில் கோர்த்து அதுவும் சேம் அதே தான், 3 பாசி தான் கோர்க்கணும். கீழே ஒரு பாசி சைடில் ஒரு பாசி இருக்கிறதுனால 3வது பாசிலையும் 3 பாசி தான் நம்ம கோர்க்கணும். 4வது பாசிலையும் அதே மாதிரி தான், சேம் தான். மூணு பாசி தான் கோர்க்கணும். அப்புறம் 5வது பாசியில் கோர்க்கணும். அஞ்சாவது பாசியில் 2 பாசி தான் கோர்க்கணும். ஏன்னா 2 சைட்லேயும் 2 பாசி, கீழே ஒரு பாசி இருக்கிறதுனால 2 பாசி தான் கோர்க்கணும். 3 பாசி. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டோம், செகண்ட் லைன் முடிச்சிட்டோம், தேர்ட் லைன் வரும். தேர்ட் லைனில் கீழே 2 பாசி எடுக்கணும். மேலே 5 பாசி கோர்க்கணும். கோர்த்து 7 பாசி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம போடணும். தேர்ட் ரவுண்ட் போடுறோம். தேர்ட் ரவுண்ட்லேயும் சைடில் 1 பாசி, கீழே 2 பாசி இருக்கிறதுனால 4 பாசி தான் கோர்க்கணும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 7 பாசி வர்ற மாதிரி நம்ம கோர்க்கணும். கீழே 2 பாசி எடுக்கணும். மேலே 4 பாசி கோர்க்கணும். சைடில் 1 பாசி இருக்கிறதுனால 7 பாசி ஆகிடும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 7 பாசி வரணும். இப்போ கடைசி ரவுண்டு போடுறோம். இதில் நம்ம 3 பாசி கோர்த்தா போதும். அதில் 4 பாசி, கீழே 2 பாசி, 2 சைட்லேயும் 2 பாசி இருக்கிறதுனால நம்ம 3 பாசி கோர்த்தா போதும். இங்கே கீழே 4 பாசி இருக்கிறதுனால இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ரவுண்டையும் முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனல் ரவுண்ட் போகிறோம். 3வது 4வது ரவுண்டு. 4வது ரவுண்டில் ஒரு ஒரு ரவுண்டும் 5 பாசி தான் இருக்கணும். நம்ம 4th லைனில் 2 பாசி கீழே எடுத்தாலும் இங்கே 1 பாசி தான் எடுக்கணும். 1 பாசி கீழே எடுத்து மேலே 4 பாசி கோர்த்து ஃபஸ்ட்டு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் ரவுண்டு வந்து சைடில் 1 பாசி, கீழே 1 பாசி இருக்கிறதுனால 3 பாசி போட்டால் போதும். அதே மாதிரி அதே சேமாக இப்படியே தான் போட்டு வரணும் கடைசி வரைக்குமே. 3 பாசி தான் கோர்க்கணும். கீழே உள்ள பாசியில் கோர்த்துட்டு இப்போ 3 பாசி கொடுக்கணும். கோர்த்து போடணும். மூணு பாசி கொடுக்கணும்.
அடுத்த ரவுண்டு இதே மாதிரி தான், மூணு பாசி கோர்க்கணும். கீழே ஒரு பாசி தான் எடுக்கணும். ஒரு பாசி எடுத்து தான் சைடில் ஒரு பாசி இருக்கிறதுனால மூணு பாசி கோர்த்தா போதும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக போடலாம். இப்போ மூணு பாசி தான் எடுக்கணும். மூணு பாசி எடுத்து போடணும். இப்போ ஒரு கீழே ஒரு பாசி எடுத்து மூணு பாசி கோர்த்து போடணும். இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணணும். கீழே ஒரு பாசி தான் எடுக்கணும். கீழே ஒரு பாசி, சைடில் ஒரு பாசி இருக்கனால மூணு பாசி தான் போடணும். மூணு பாசி தான் கோர்க்கணும். இதுவும் மூணு பாசி தான், சைடில் ஒரு பாசி, கீழே ஒரு பாசி இருக்கிறதுனால மூணு பாசிக்கு தான் கோர்க்கணும். இப்போ கடைசியாக ஒரு பாசி, கடைசி பாசியில் ரெண்டு பாசியில் நாலு பாசி இருக்கிறதுனால ரெண்டு பாசி தான், மூணு பாசி ரெண்டு பாசி தான் கோர்க்கணும். கடைசி ரவுண்டில் மட்டும் ரெண்டு பாசி கோர்க்கணும். சைடில் ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பாசி, கீழே ஒரு பாசி இருக்கிறதுனால ரெண்டு பாசி கோர்த்தா போதும். கோர்த்துட்டோம். இப்போ அந்த ரவுண்டு ஃபினிஷ் ஆகி கீழே கொண்டு வரணும். ஊசியை கொண்டு வந்து இப்போ காம்பு போட போகிறோம். பூவோட காம்பு, காம்புக்கு 6 mm க்ரீன் கலர் பாசி எடுத்துக்கணும். 9 பாசி கோர்க்கணும். ஒம்பது பாசி கோர்த்து ஒரு பாசியை விட்டுட்டு ரெண்டாவது பாசியிலேருந்து ஏழாவது பாசி வரைக்கும் அந்த ஊசியை விட்டு எடுக்கணும். 7 பாசி முடிஞ்சவுடனே ஊசி எடுத்துட்டு மேலே 2 பாசி மட்டும் இருக்கும். அந்த ரெண்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 பாசி கோருங்க, 2 6 mm க்ரீன் கலர் பாசி கோர்த்துட்டு பூவுக்கு அடியில் உள்ள பாசியில் ஜாயின் பண்ணிடணும். நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பக்கத்தில் 2-3 பாசியில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு மேலே பூக்கு மேலே கொண்டு வந்துடுங்க. ஊசியை கொண்டு வந்து ஒரு 8 mm எல்லோ கலர் பாசியை போட்டுட்டு 8 ஆரஞ்சு கலர் பாசியை கொடுங்க. அது 6 mm ஆரஞ்சு கலர் பாசி. அது 3 பாசியை விட்டுட்டு 4வது பாசியில் ஊசியை கோர்த்து கீழே கொண்டு வாங்க. ஊசியை கொண்டு வாங்க. எல்லா பாசியிலும் விடணும். கீழே உள்ள எல்லோ கலர் பாசி வரைக்கும் விடணும். கீழே விட்டு எடுக்கணும். கீழே கொண்டு வந்துடணும். பூ கீழே வந்துடணும். வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு பக்கத்தில் உள்ள பாசியில் குத்தி கோர்த்து எடுக்கணும். பக்கத்தில் உள்ள பாசியிலெல்லாம் கோர்த்து எடுத்துட்டு ஊசி போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.